ஆதியாகமம் 50:19 யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனை ஆழமான வார்த்தை இது! எல்லா முடிவு எடுக்கவும் முழு அதிகாரம் உள்ள யோசேப்பு சொல்லுகிறான், நான் என்ன தேவனா? உங்களை பழிவாங்க என் விருப்பத்தின்படி செய்ய முடிவெடுக்க நான் என்ன தேவனா? பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். இந்த வசனத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறான் பாருங்கள். பழிவாங்குதல் தேவனுடைய வேலை. ஒருவனுடைய வாழ்வில் முடிவை கொண்டு வருவது தேவனுடைய வேலை. ஒருவனை தவறுக்காக தண்டிப்பது தேவனுடைய வேலை. ஒருவன் வாழ்வில் வீழ்ச்சிகளை ஏற்படுத்துவது நம்முடைய வேலை அல்ல. அதை செய்ய முயற்சிக்கும் ஒவ்வொரு தருணமும் நாம் தேவனாக மாறிவிடுகிறோம். தேவனுடைய இடத்தில் நம்மை நினைத்துக் கொள்ளுகிறோம். எத்தனை பெரிய தவறு பிரியமானவர்களை! நம்மை எத்தனை பேர் வேண்டுமானாலும் பாதிக்கட்டும், ஆனாலும் அவர்கள் முடிவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுவதற்கு கூட நமக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. ஏனென்றால் நாம் என்ன தேவனா? அவனை தண்டிக்க மட்டுமல்ல, அவனை மன்னிக்கவும் தேவனுக்கு அதிகாரம் உண்டு. நாம் என்ன தேவனா? இப்படி நடந்தால் அவன் தெரிந்து விடுவான் என்று தேவனுக்கே ஆலோசனை சொல்ல நாம் என்ன தேவனா? நம்முடைய சத்துருக்கள் வாழ்வை இப்படித்தான் என திட்டமிட நாம் என்ன தேவனா? பழிவாங்குதலும் பதிலளிப்பதும் என்னுடையது என்றார் தேவன். ஆம் பிரியமானவர்களே, நாம் என்ன தேவனா? இப்போதெல்லாம் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கிறேன், நான் தேவனா என்கிற வார்த்தையை. ஒவ்வொரு முறை நாம் மற்றவரை தண்டிக்கும் போதோ, தண்டிக்க முயற்சி எடுக்கும் போதும் நாம் தேவனுடைய மகிமையை எடுத்துக்கொள்ளுகிறோம். என் சத்துருக்களை மன்னிக்கிறேன், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று நீங்கள் இந்த காலை வேளையிலிருந்து நீங்கள் இது ஒரு முடிவு எடுத்து பாருங்கள் பிரியமானவர்களே. பழிவாங்குதல் தேவனுடைய வேலை. ஒருவனுடைய வாழ்வில் முடிவை கொண்டு வருவதும் தேவனுடைய வேலைதான் பிரியமானவர்களே. இதை நீங்கள் ஆழமாக இந்த காலை வேளையிலும் நீங்கள் அறிந்து புரிந்து கொண்டு மற்றவர்களை தண்டிக்க முயற்சி செய்ய வேண்டாம். உன் சத்துருக்களை சிநேகிகள் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள். உன்னை 1 மைல் தூரம் அழைப்பான் என்று சொன்னால் நீ 2 மைல் தூரம் போ. ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு என்று சொன்னவர். ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள அவன் விரும்பினார், இன்னொரு வஸ்திரத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், அவரை புரிந்து கொள்ளுங்கள், அவரை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய அன்பை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ளுகிற பொழுது நாம் மற்றவரை தண்டிக்க ஒருபோதும் முயற்சி செய்ய மாட்டோம். ஆம் பிரியமானவர்களே, ஒன்றை மட்டும் தேவனத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரை, பழிவாங்குதல் என்னுடையதல்ல. நான் ஒருவரையும் ஒருபோதும் நான் பழிவாங்க என்னிடத்தில் அந்த அதிகாரமும் இல்லை. நான் உண்மை நம்பி இருக்கிறேன். நீரே என்னை வழி நடத்துகிறவர். நான் உன்னுடைய கரத்துக்குள் இருக்கிறேன். எனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, அவர்கள் என் பட்சத்தில் வருவார்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. உன்னிடத்தில் குனிந்து வருவார்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நான் இதை விசுவாசிக்கிறேன் என்று இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொரு ஆண்டவரை பார்த்து பேசி பாருங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. பழி வாங்குதல் என்னுடையது என்று சொல்கிறீங்க. இன்றைக்கி அநேகர் இப்படி செய்யலாம், அப்படி செஞ்சிடலாம், இதை பண்ணிடலாம், எனக்கு விரோதமாக அப்படி செஞ்சிட்டாங்க, அதனால் நான் இப்படி செஞ்சிடணும், எனக்கு விரோதமாக அவங்க எழுப்பி நிற்கிறாங்க, என்னை தூஷிக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க என்றெல்லாம் சொன்னாலும் நான் அவர்களை மன்னிக்கிறேன். நான் அவர்களை இப்பொழுது நேசிக்கிறேன். நான் பதில் செய்வதில்லை, நான் பழி வாங்குவதில்லை என்று சொல்லி அப்பா நாங்கள் பின் வருகிற பொழுது நீரோ அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வருகிறேன். சத்துருக்களையும் நீர் சரியான பாதைக்கு கொண்டு வருகிறீங்கப்பா. அவர்களையும் நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறீர். அவர்களை எசப்பா அவருடைய சிந்தனைகளும் நினைவுகளையும் நீர் மாற்றித் தருகிறீர். ஆமா ராஜா, இல்லை என்று சொன்னால் உன்னுடைய பிள்ளைகளின் பாதைகளிலிருந்து நீர் அவர்களை அகற்றி விடுகிறீர். சூழ்நிலைகளை மாற்றித் தருவீர். ஒருபோதும் உன்னுடைய பிள்ளைகளை நீர் வெக்கப்பட்டு போக விட மாட்டீங்க. ஆமா ராஜா, விசுவாசத்தோடு இந்த காலை வேளையும் இதை கேட்கிற பிள்ளைகள் இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, என் தேவன் பதில் செய்வார்.
அவருக்குத்தான் மன்னிக்க அதிகாரம் உண்டு, அவருக்குத்தான் தண்டனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. சகல அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. எனக்கு இல்லை, நான் தேவனுடைய அடிமையாக இருக்கிறேன் என்று யாரெல்லாம் இந்த காலை வேளையிலும் இயேசுவை ஒப்பு கொடுப்பார்களோ, நான் அவருக்கு இதை செஞ்சிடலாம், என் சத்ருவாக இருக்கிறான், எனக்கு விரோதமாக இந்த காரியங்களை செய்கிறாங்க, அவங்கள நான் இப்படி அழிச்சிடலாம், அப்படி பண்ணிடலாம் என்கிற எண்ணங்களை எல்லாம் இயேசுப்பா அந்த காலை வேளையில் நீங்கள் மாற்றித்தாங்க சுவாமி. ஒரு சத்ருவை சிநேகி என்று சொல்கிறீங்கப்பா. நன்றி பரிசுத்தாவியானவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ரோமர் 12:19 நீ சொன்னபடி, இந்த காலை விளையும் இதற்கு கேட்கிற பிள்ளைகளப்பா பழி வாங்கும் எண்ணத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார். இந்த நாளிலும் அவைகள் மாறட்டும். கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவர்கள், பிள்ளைக்கு விரோதமாக பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் பழி வாங்கக்கூடிய முயற்சியில் இருப்பார் என்று சொன்னார் ராஜா. இந்த நாளில் இதை கேட்கிற பொழுது அவர்கள் இருதயத்திலிருந்து அவள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டாகட்டும். சமாதானம் பண்ணக்கூடிய இயேசுப்பா நினைவுகள் வளரட்டும் அப்பா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. ஆமாம் ராஜா, சமாதானம் பண்ணுகிறவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுங்க. ஏஸ்டாடி இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாதுன்னு நிச்சயிக்கிறேன். ஆமாம் ராஜா, வியாதிகள் மறையட்டும், கஷ்டங்கள் மறையட்டும், நிந்தைகள் மறையட்டும், அவமானங்கள் மறையட்டும், போராட்டங்கள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நெருக்கங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாகட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டுமே சுவாமி. எஸ்டாடி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் உண்டாகட்டும். அமராஜா சத்திய வார்த்தைகள் பரவட்டும் அப்பா. அமராஜா வார்த்தையே மருந்து என்று அப்பா கொடுக்கக்கூடிய இந்த அதிகாலை ஜபமானது எல்லா இடத்துக்கும் பரவி செல்லட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் அது பேசட்டும், அவர்களை தேற்றட்டும், பலப்படுத்தட்டும். சத்தியத்துக்கு நேராக அறிந்து உடைய பிள்ளைகள் நடக்க நீர் உதவி செய்யுங்க. கரம் பிடித்து நடத்தும் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.